தாராபுரத்தில் பல்வேறு பகுதிகளில் வீடுகளை உடைத்து கொள்ளையடித்து சென்ற இருவரை கைது செய்த தாராபுரம் போலீசார் 10 பவுன் நகை, 70,000 ரொக்கம் மற்றும் மோட்டார் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து தாராபுரத்தில் உள்ள அசோக் நகர், ஜோதி நகர் மற்றும் கணபதிபாளையம் பகுதிகளில் உள்ள வீடுகளை உடைத்து கொள்ளையடித்து வந்த கும்பலை போலீசார் தேடி வந்த நிலையில் இன்று தாராபுரம் ITI கார்னர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த வழியாக மோட்டார் பைக்கில் வந்த இருவரை விசாரணை செய்தபோது அந்த வாலிபர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே மேலும் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் பாணியில் விசாரித்த பொழுது இவர்களில் ஒருவன் குன்னத்தூரைச் சேர்ந்த இம்ரான் என்பதும் மற்றொருவன் தருமபுரியைச் சேர்ந்த கவியரசன் என்பதும் இவர்களோடு மேலும் 2 கூட்டாளிகளை சேர்த்துக்கொண்டு திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு பல்வேறு ஊர்களுக்குச் சென்று கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதும் தாராபுரத்தில் 3 வீடுகளில் பட்டப்பகலில் கொள்ளையடித்துச் சென்றது இந்த 4 அணிதான் என்பது தெரிய வரவே இம்ரான் கவியரசன் இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 10 பவுன் தங்க நகைகள், 70,000 ரொக்கப்பணம் மற்றும் மோட்டார் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களிடம் மேலும் விசாரித்த பொழுது இவர்களின் கூட்டாளிகளில் ஒருவரான திருப்பூர் பெரிய தோட்டத்தைச் சேர்ந்த முகமது ரஃபிக் உடுமலை காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டதும் ஒருவன் தலைமறைவாகிவிட்டதும் தெரியவந்ததைத் தொடர்ந்து நல்லாயிருந்த வீடுகளை நாசம் செய்த 4 இருவரை தாராபுரம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பாபுவிடம் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர்.